ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்க அப்படின்னா அஞ்சே நிமிஷம் இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சிடலாம் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலை பருப்பு அது கூட மூணு வரமிழக சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இது மூணுமே நல்லா பொண்ணு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இது மாதிரி நேரம் வந்ததும் இது கூட ஒரு உரத்துக்கு கருவேப்பில உள்ள சேர்த்திக்கோங்க அது கூடவே இருபது போல் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொண்ணேரம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னேரம் ஆயிடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸ் மிக்ஸரில் மாற்றிடுங்க மாற்றிட்டு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க தேங்காய் சேர்த்தியாச்சு ஒரு சின்ன எலுமிச்சி அளவு புளி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு சட்னி தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் கடுகு அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்த சேர்த்திக்கோங்க இதெல்லாம் பொருள் நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு நேரத்துக்கு கருவேப்பிள்ளையில சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்